So, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்ட் நம்பர் 33 பிசினஸ் மேத்ஸ் பார்த்துட்டோம். 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேத்ஸ் क्वेश्चन நம்பர் 2 எக்ஸர்சைஸ் 3.6 அந்த பராபோலாவோட ஈக்வேஷன் கொடுத்திருக்கு. இது பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 4, -2. We have to find the latest rectum and the focus. Focus to latest rectum and the rectum. Latest rectum of Dina. This is y side equal to 4ax. This is y side equal to 4ax. This is your focus on the f. This is a comma 0. Mean the distance will be a. Y is 0 now. X will be a, y is 0. In the focus for the straight line for one. அது வந்து நம்ம எல் எல் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல் எல் டேஷ் தான் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப லேட்டஸ்ட் ரெக்டோட லென்த் கண்டுபிடிக்கணும், இதனோட லென்த் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி இந்த ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு கேஎக்ஸ். இது மேல இட்டு பாசஸ் த்ரூ, இட்டு பாசஸ் த்ரூ வாட் 4, -2. அப்ப எக்ஸ் ஒய்க்கு வந்து -2 போடலாம். எக்ஸோட வேல்யூ 4. ஸோ இது இன்ட்ரை கே ஈக்குவல் டு 1. அப்போ பேராபிளா ஒரு ஈக்குவேஷன் என்ன? ஸோ ஈக்குவேஷனா பேராபிளா ரைட் சைட் ஈக்குவல் டு கே எக்ஸ் கே எக்ஸ் நீங்கள் கேங்கிறப்ப என்ன போடுறோம் 1. ஸோ அது அப்படி கூட அப்படியே நோட் பண்ண வேண்டியதில்லை. ரைட் சைட் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 4a அப்படிங்கிற இடத்துல என்ன இருந்தது? 1. ஏன்னா இந்த 1 இருக்கிறப்போ இந்த பிளேஸ் ஆஃப் 4a யூ ஃபைண்ட் 1. பிகாஸ் ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் பராபோலா. ஸோ இது இம்ப்ளைஸ் a ஈக்குவல் டு 1/4. தேர்ஃபோர் லேட்டஸ்ட் ரெக்டம் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஈக்குவல் டு 4a. That is equal to 1. ஏன்னா 4a அப்படிங்கிறது என்ன இருக்கு? 1 இருக்கு. Then focus. Focus is a, 0. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? 1/4. ஸோ 1/4, 0. இது வீடியோவில் தெரியாது. ஸோ எஃப் a, 0 அப்படிங்கிற 1/4, 0. ஸோ திஸ் இஸ் ஃபோக்கஸ் அண்ட் திஸ் இஸ் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். We are given the profit at y rupees, y rupees accumulated in 1000 in x month. X month la 1000 la accumulate aagudhu. And it is given by the equation y equal to this one. The profit oda equation vandu idu kuduthirukku. Find the best time to end the project. எந்த டைம்ல நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்னா y ஸ்கொயரோ அல்லது x ஸ்கொயரோ இந்த ஃபார்ம்ல நம்ம கொண்டு வரணும். ஸோ பட் நமக்கு y ஸ்கொயர் இல்லை, அப்போ இந்த x ஸ்கொயர் ஃபார்ம் நம்ம கொண்டு வரணும். ஸோ ஹியர் இந்த -x2 இந்த y ஈக்குவல் டு -x2 + 10x - 15 இருக்கா? அப்போ இந்த -x2 இந்த ரூபம் பண்ணுங்க என்ன வரும்? +x2 + 10x இந்த ரூபம் -10x = +5 -y இதில் -5 - 15 -5 - 15. ஸோ திஸ் கேன் ரிட்டன் அஸ் -5 ஹோல் ஸ்கொயர் = -5 - 15 தென் ப்ளஸ் இந்த 5 ஸ்கொயர் என்ன வரும்? 25. ஸோ திஸ் கேன் ரிட்டன் அஸ் இது வந்து இந்த மூணை கம்பைன் பண்ணினா
இது ரைட் இது நேர் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்ப இது ஏ, இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ், இந்த பிங்கில என்ன இருக்கு ஃபைவ், ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இது ஏற்கனவே இருக்கு, இந்த மைனஸ் ஃபைவ் அந்த சைடு போனா பிளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ ஹியர் இது ரைட் இது எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ், இங்கே என்ன வரும் பிளஸ் டென் இல்லையா, இது வந்து கிரேட்டர் நம்பர் சைன் போடுறப்போ பிளஸ் டென் அப்படின்னு வரும். இதுல டேக் மைனஸ் காமன், இப்போ இந்த என்ன ஆயிடும் ஒய் மைனஸ் டென், யூ ஆர் டேக்கிங் மைனஸ் காமன். இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர், இதே கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி எழுதலாம். வேற கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ், கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் டென் அப்படின்னு சொல்லி எழுதலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கு நமக்கு, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்ப இதனுடைய சென்டர், சென்டர் கண்டுபிடிக்கணும்னா இதனுடைய பைனஸ் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும். இங்க ஃபைவ், இங்க மைனஸ் டென் வந்துதான் என்ன பண்ணணும் பிளஸ் டென் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கணும். இந்த நமக்கு கொஸ்டின்ல கேட்டது வந்து எக்ஸ் மந்த்ஸ் தான் கேட்டுருக்கு. அப்ப அந்த எக்ஸ் வேல்யூ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இங்க எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கு ஃபைவ் இருக்கு. ஸோ ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃபைவ் இயர்ஸில் நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், இந்த ஃபைவ் இயர்ஸுக்கு பெஸ்ட் டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ த பெஸ்ட் டைம் ஏன் ரைட்டிங் த பெஸ்ட் டைம் டு எண்ட் த ப்ராஃபிட், டு எண்ட் த ப்ராஃபிட் இஸ் ஃபைவ் இயர்ஸ். ஃபைவ் இயர்ஸில் எண்ட் பண்ணுறப்போ வி கெட் அ குட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி வரும். நார்மலா ஞாபகம் இருக்க வேண்டியது இந்த சென்ட்ரல் வேல்யூ எடுத்து எழுதுறப்போ இங்க என்ன சைன் இருக்கோ அதனுடைய ஆப்போசிட் சைன் இருக்கு. நம்ம வந்து வெக்டர்ஸ் சொல்லி எழுதலாம். ஸோ வி சீ தட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.